வணக்கம் கே டர்ட்டிலில் டர்ட்டில் ஸ்கிரிப்டுக்கான இலக்கணம் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு இந்த டியூட்டோரியலில் நாம் கற்க போவது டர்ட்டில் ஸ்கிரிப்டுக்கான இலக்கணம் மற்றும் if else condition இந்த டியூட்டோரியலை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது Ubuntu Linux OS பதிப்பு 12.04 கே டர்ட்டில் பதிப்பு 0.8.1 பீட்டா K-Turtle-il வேலை செய்ய அடிப்படை அறிவு உங்களுக்கு இருப்பதாக கொள்கிறோம். இல்லையெனில் அதற்கான டியூட்டோரியலுக்கு எங்கள் தளத்திற்கு செல்லவும். ஒரு புது K-Turtle அப்ளிகேஷனை திறப்போம். டாஷ் ஹோமில் சொடுக்கவும். சர்ச் பாரில் டைப் செய்க K-Turtle. K-Turtle ஐகான் மீது சொடுக்கவும். டெர்மினலை பயன்படுத்தியும் நாம் K-Turtle-ஐ திறக்கலாம். Terminal திறக்க Ctrl Alt T ஐ ஒரு சேர அழுத்துக. K-Turtle application ஐ திறக்க K-Turtle என டைப் செய்து Enter ஐ அழுத்துக. முதலில் Turtle script ஐ காண்போம். Turtle script என்பது ஒரு programming language. இது வெவ்வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தப்படும் பல வகை வார்த்தைகள் மற்றும் குறியீடுகளை கொண்டுள்ளது. இது Turtle-க்கு செய்ய வேண்டியதற்கு வழிகாட்டுகிறது. K-Turtle-il Turtle script-க்கான இலக்கணத்தில் பின்வருவன அடங்கும். Commentகள், commandகள், எண்கள், stringகள், variableகள் மற்றும் boolean மதிப்புகள். இப்போது எங்கே எண்களை சோதிக்க வேண்டும் என காண்போம். எண்களை சேமிக்க கூடியவை கணித ஆபரேட்டர்கள், ஒப்புமை ஆபரேட்டர்கள் மற்றும் variableகள். தெளிவான பார்வைக்கு புரோகிராமை பெரிதாக்குகிறேன். முதலில் variableகளை காண்போம். டாலர் குறியுடன் ஆரம்பிக்கும் வார்த்தைகள் variableகள் எனப்படும். உதாரணமாக $a. Variableகள் ஊதா நிறத்தில் முன்னிலைப்படுத்தப்படுகிறது. Assignment equal to ஐ பயன்படுத்தி ஒரு variableக்கு அதன் உள்ளடக்கம் கொடுக்கப்படுகிறது. Variableகள் எண்களையும் கொண்டிருக்கலாம். $a equal to 100. Stringகளையும் $a equal to hello. அல்லது boolean மதிப்புகள் அதாவது true அல்லது false $a equal to true program இயக்கத்தை முடிக்காத வரை அல்லது வேறு ஏதாவதற்கு மீண்டும் assign செய்யப்படாத வரை variable உள்ளடக்கத்தை வைத்திருக்கும் உதாரணமாக இந்த கோடை எடுத்துக்கொள்க டைப் செய்வோம் $a equal to 2004 $b equal to 25 print $a plus $b. Variable Aக்கு ஒரு மதிப்பு 2004 assign செய்யப்படுகிறது. Variable Bக்கு ஒரு மதிப்பு 25 assign செய்யப்படுகிறது. Print command Turtle-ஐ canvasல் ஏதேனும் எழுதுவதற்கு கட்டளையிடுகிறது. Print command எண்கள் மற்றும் stringகளை உள்ளீடாக எடுக்கிறது. Print $a plus $b இரு மதிப்புகளை சேர்த்து அவற்றை canvasல் காட்ட Turtle-க்கு கட்டளையிடுகிறது. குறைந்த வேகத்தில் கோடை இயக்குவோம். மதிப்பு 2029 canvasல் காட்டப்படுகிறது. அடுத்து கணித ஆபரேட்டர்களை காண்போம். கணித ஆபரேட்டர்களாவன கூட்டல், கழித்தல், பெருக்கல் மற்றும் வகுத்தல் எடிட்டரில் இருந்து நடப்பு கோடை துடைக்கிறேன் டைப் செய்க clear பின் கேன்வாஸை துடைக்க run ஐ சொடுக்குக நான் டெக்ஸ்ட் எடிட்டரில் ஏற்கனவே ஒரு புரோகிராமை வைத்துள்ளேன் இப்போது கோடை விளக்குகிறேன் reset command Turtle-ஐ அதன் முன்னிருப்பு நிலைக்கு கொண்டு வருகிறது கேன்வாஸ் சைஸ் 200x200 கேன்வாஸின் அகலத்திற்கும் உயரத்திற்கும் 200 பிக்சல்களை அமைக்கிறது மதிப்பு 1 plus 1 variable $add க்கு assign செய்யப்படுகிறது. மதிப்பு 20 minus 5 variable $subtract க்கு assign செய்யப்படுகிறது. மதிப்பு 15 into 2 variable $multiply க்கு assign செய்யப்படுகிறது. 30 by 30 variable $divide க்கு assign செய்யப்படுகிறது. Go 10x10 canvasin இடப்பக்கத்திற்கு 10 pixelகளும் canvasin மேலிருந்து 10 pixelகளும் நகர turtle-க்கு கட்டளையிடுகிறது. Print command canvasil variable-ஐ காட்டுகிறது.
Text editor il irundhu code pradhi eduthu KTurtle editor inul ottugiren. Tutorial ஐ இடைநிறுத்தி programai KTurtle editor inul type செய்க. Programai type செய்த பின் tutorial ஐ மீண்டும் தொடரவும். Programai இயக்க run button ஐ சொடுக்கவும். இயக்கப்படும் command editor இல் முன்னிலைப்படுத்தப்படுகிறது. Canvas இல் குறிப்பிட்ட நிலைகளில் turtle மதிப்புகளை காட்டுகிறது. ஒப்புமை ஆபரேட்டரை பயன்படுத்துவதற்கான ஒரு எளிய உதாரணத்தை காண்போம். எடிட்டரில் இருந்து நடப்பு கோடை துடைக்கிறேன். Clear command ஐ டைப் செய்து கேன்வாஸை துடைக்க run மீது சொடுக்குக. தெளிவாக காண புரோகிராமை பெரிதாக்குகிறேன். டைப் செய்வோம் $answer equal to 10 greater than 3. Print $answer. இங்கே greater than operator உடன் 10 ஆனது 3க்கு ஒப்பிடப்படுகிறது. ஒப்புமையின் வெளியீடான boolean மதிப்பு true variable $answer இல் சேமிக்கப்படுகிறது. பின் true மதிப்பு canvas இல் காட்டப்படுகிறது. இப்போது கோடை இயக்குவோம். Boolean மதிப்பு trueவை turtle canvas இல் காட்டுகிறது. இப்போது இந்த அப்ளிகேஷனில் ஸ்ட்ரிங்கள் எவ்வாறு வேலை செய்கிறது என காண்போம். எண்கள் போலவே ஸ்ட்ரிங்களும் வேரியபிள்களில் வைக்கப்படுகிறது. ஸ்ட்ரிங்களை கணித அல்லது ஒப்புமை ஆபரேட்டர்களில் பயன்படுத்த முடியாது. ஸ்ட்ரிங்கள் சிவப்பு நிறத்தில் முன்னிலைப்படுத்தப்படுகின்றன. இரட்டை மேற்கோள்களில் இருக்கும் ஒரு வரியை ஸ்ட்ரிங்காக கேட்டர்டில் அடையாளம் காண்கிறது. எடிட்டரில் இருந்து நடப்பு கோடை துடைக்கிறேன். Clear command ஐ டைப் செய்து canvas ஐ துடைக்க run ஐ சொடுக்கவும். இப்போது boolean மதிப்புகள் பற்றி விளக்குகிறேன். இரண்டு boolean மதிப்புகள் உள்ளன. True மற்றும் false. உதாரணமாக கோடை டைப் செய்யவும். $answer equal to 7 less than 5. Print $answer. Variable $answer க்கு boolean மதிப்பு false assign செய்யப்படுகிறது. ஏனெனில் 7 5 ஐ விட பெரியது. இப்போது கோடை இயக்குவோம். Boolean மதிப்பு false ஐ turtle canvas இல் காட்டுகிறது. அடுத்து இப்போது if else condition பற்றி கற்போம். Boolean மதிப்பு true ஆக இருந்தால் மட்டுமே if condition இயக்கப்படுகிறது. If condition false ஆக இருந்தால் மட்டுமே else condition இயக்கப்படுகிறது. எடிட்டரில் இருந்து நடப்பு கோடை துடைக்கிறேன். Clear command ஐ டைப் செய்து canvas ஐ துடைக்க run ஐ சொடுக்கவும். நான் ஏற்கனவே ஒரு text fileல் கோடை கொண்டுள்ளேன். இந்த code எண்கள் 4, 5 மற்றும் 6 ஐ ஒப்பிட்டு அதற்கேற்ற விடையை canvasல் காட்டுகிறது. கோடை text editorல் இருந்து பிரதி எடுத்து KTurtle editorல் ஒட்டுகிறேன். Tutorial ஐ இடைநிறுத்தி KTurtle editorனுள் உங்கள் programஐ டைப் செய்யவும். Programஐ டைப் செய்த பின் tutorialஐ மீண்டும் தொடரவும். இப்போது கோடை இயக்குவோம். Turtle மதிப்புகள் 4 மற்றும் 5 ஐ ஒப்பிட்டு 4 is smaller than 6 என விடையாக canvasல் காட்டுகிறது. இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. சுருங்க சொல்ல இந்த டியூட்டோரியலில் நாம் கற்றது டர்ட்டில் ஸ்கிரிப்டின் இலக்கணம் மற்றும் if else condition. இப்போது பயிற்சி. If else condition கணித மற்றும் ஒப்புமை ஆபரேட்டர்களை பயன்படுத்தி ஒரு சமன்பாட்டை தீர்த்து print மற்றும் go commandகளை பயன்படுத்தி விடைகளை காட்டவும். இந்த பயிற்சியை தீர்க்க ஏதேனும் 4 எண்களை தேர்ந்தெடுக்கவும். அவற்றை இரு தொகுதிகளாக்கி இரண்டையும் தனித்தனியே பெருக்கவும். ஒப்புமை ஆபரேட்டர்களை பயன்படுத்தி விடைகளை ஒப்பிடவும். இரு விடைகளையும் காட்டவும். பெரிய விடையை canvasன் மத்தியில் காட்டவும்.
நீங்கள் விரும்பும் எந்த சமன்பாட்டையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இந்த இணைப்பில் உள்ள காணொளியை காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லை எனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு contact@spoken-tutorial.org க்கு மின்னஞ்சல் எழுதவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD-இன் ICT மூலம் தேசிய கல்வி திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும். http://spoken-tutorial.org/nmeict-intro இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது IIT பாம்பேயில் இருந்து பிரியா. நன்றி.